எக்ஸ்பெண்டபிள் ராக்கெட்ஸ், அதாவது எக்ஸ்பெண்டபிள் ஏவுறுதிகள், ஒவ்வொரு நிலைக்கு அப்புறமும் அதோடைய பாகங்கள் கடலில் போய் விழுந்துடும். இந்த எக்ஸ்பெண்டபிள் ஏவுறுதிகளை உருவாக்குறதுக்கும் இது ஏவப்படுவதற்கும் பல மில்லியன் கணக்கில் செலவாகும். அதனால் விஞ்ஞானிகள் வேறொரு ராக்கெட் தொழில்நுட்பத்தை பற்றி சிந்திக்கும் போது தான் அவங்க ரீயூசபிள் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ராக்கெட்ஸ் தான் ரீயூசபிள் ஏவுறுதிகள். இந்த ரீயூசபிள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ரீசெண்டாக ஒரு பரிசோதனையை பண்ணியிருக்காங்க. அந்த பரிசோதனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீயூசபிள் ஏவுறுதிகளை பயன்படுத்துறதன் மூலமாக நமக்கு என்ன பயன் அப்படின்னா, ஒரு தடவை இந்த ஏவுறுதிகளை ஏவப்பட்டதுக்கப்புறம் அதோடைய பாகங்களை மறுபடியும் மீட்டு நம்ம இன்னும் எத்தனை முறை வேணாலும் ஏவப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீயூசபிள் ஏவுறுதிகளை பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளால் செலவை நிறையவே குறைக்க முடியும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் April 2, 2023 காலையில் 7:10 ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் உடைய தரையிறங்கும் பரிசோதனையை ஆரம்பித்து 7:40 RLV பரிசோதனையை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. இது மிகவும் ரொம்ப பெரிய விஷயமாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த ரீயூசபிள் தொழில்நுட்பத்தை வச்சு ராக்கெட்ஸ் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 20 மேலே உழைச்சிருக்காங்க. பெங்களூரில் இருக்கிற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஞாயிறு காலையில் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் ஆட்டோனமஸ் லேண்டிங் மிஷன், அதாவது RLV லெக்ஸ் ஏவுறுதிய தரையிறங்கும் பரிசோதனை பண்ணாங்க. இந்த பரிசோதனை சித்ரதுர்கா கர்நாடகாவில் இருக்கிற ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் நடைபெற்றது. May 23, 2016 ஏவப்பட்ட RLV டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர், அதாவது RLV TD-யை விட இந்த ஏவுறுதி 1.6 சைஸில் ரொம்ப குறைவாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இஸ்ரோ, DRDO அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றிணைந்து நடத்திய ஒரு திட்டம். இந்த ஏவுறுதி இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய சின்னுக் அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர், அதாவது உலங்கு வானூர்தி மூலமாக 4.5 உயரத்தில் தூக்கப்பட்டு மிட் ஏர் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஏவுறுதி அருமையாக 350 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் தரையிறங்குச்சு. இந்த ஏவுறுதி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் உருவாக்கப்பட்டது. உலகத்திலே முதல் முறையாக இந்த ராக்கெட்டை ஒரு விண்வெளி விமானம், அதாவது ஒரு ஸ்பேஸ் பிளேன் கான்செப்டில் கொண்டு வந்ததும், ஒரு ஏவுறுதி ஒரு விமானம் மாதிரி தரையிறங்குற தொழில்நுட்பத்தை முதன் முதல்ல கொண்டு வந்தது நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் மிஷன் நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடைய ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். இந்த காணொலியில் நான் ஆங்கில தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு பதிலாக நிறைய தமிழ் தொழில்நுட்ப வார்த்தைகளை பயன்படுத்துகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த என்னுடைய திருக்குறள் ஆசிரியர், திருக்குறள் கவனகர் திரு தமிழ் மகிழ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் பரிந்துரைத்த மனவை முஸ்தபா அப்படின்றவர் எழுதிய அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் களஞ்சிய அகராதி அப்படின்ற புத்தகத்தின் மூலமாக ஆங்கில தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு நிகராக தமிழ் தொழில்நுட்ப வார்த்தைகளும் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிவரும் காலங்களில் நான் ஆங்கில தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு நிகராக இருக்கிற தமிழ் அறிவியல் தொழில்நுட்ப வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் நம்ம இஸ்ரோ நடத்திய RLV லெக்ஸோடைய லேண்டிங் பரிசோதனையை பற்றி தான் பார்த்தோம். இன்னொரு காணொலி மூலமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் என்னோடு இணைந்திருங்கள் உங்கள் ஆஸ்ட்ரோநட் டி சஹானா. நன்றி, வணக்கம்.